கலைஞர் 100 விழாவில் ஒன்றாக என்ட்ரி கொடுக்கும் கமல் மற்றும் ரஜினி. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் என்று அழைக்கப்படுபவர் தான் உலகநாயகன் கமலஹாசன். இவர் கடைசியாக நடித்த திரைப்படம் விக்ரம். விக்ரம் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து கமலஹாசன் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் நடிக்க கமிட்டாகி வருகிறார். அது மட்டுமில்லாமல் கமலஹாசன் அவர்கள் ஒரு பக்கம் அரசியல், மறுபக்கம் இந்தியன் 2 பட ஷூட்டிங், மறுபக்கம் அடுத்தடுத்த படப்பிடிப்பு என்று படு பிஸியாக இருந்து வருகிறார். இந்த சூழலிலும் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இந்தியன் 2 அமைய வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டு வருவதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. கமலஹாசன் இந்தியன் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பை முடித்தவுடன் கல்கி AD 2898 என்ற திரைப்படத்தில் நடிக்க இருப்பார் என்ற தகவலும் வெளியாகி இருந்தது. தற்சமயம் இந்தியன் 2 திரைப்படத்தின் ஷூட்டிங் முழுமை அடையாததால் அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் 20 நாட்கள் நடைபெறும் என்று படக்குழு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் பிரபாஸ் திரைப்படத்தில் வில்லனாக களமிறங்க உள்ள கமலஹாசனின் படப்பிடிப்பு சில நாட்கள் தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்தியன் 2 திரைப்படத்தில் எடுக்கப்பட்ட படப்பிடிப்பு மொத்தம் 2 பாகங்களாக அமையும் என்றும் சங்கர் கூறியுள்ளார். அதாவது இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3. இந்த திரைப்படத்தின் பாகங்கள் தனித்தனியாக பிரித்து எடுக்கப்படும் என்றும் இந்தியன் 2 பாகத்திற்காக இன்னும் சில காட்சிகள் எடுக்கப்பட உள்ளதால் கமலஹாசன் மீண்டும் இந்தியன் 2 திரைப்படத்தின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு வந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவர் கல்கி 2898 AD என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்றும், அதன் பிறகுதான் மணிரத்னம் இயக்கத்தில் திரைப்படத்தில் கலந்து கொள்வார் என்றும், அதாவது தங் லைஃப் என்ற திரைப்படத்தில் அவர் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கமலஹாசன் KH 233 திரைப்படத்திலும் நடிக்க உள்ளார். அதாவது HVinod இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் நடிக்க இருப்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருந்தது. KH 233 திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் ராணுவ வீரராக களமிறங்க உள்ளார் என்றும், இந்த திரைப்படத்தில் புதியதாக ஒரு கமலஹாசனை நீங்க பார்க்க போகிறீர்கள் என்று HVinod அவர்கள் பிரஸ் மீட்டில் ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கமலஹாசன் அவர்கள் அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடித்து கமிட்டாகி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் விக்ரம் திரைப்படத்தின் மூலம் சம்பாதித்த திரைப்படத்தை சினிமாவிலே தான் நான் போடுவேன் என்று கமலஹாசன் கூறியுள்ளது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. இதனையடுத்து அவர் படம் தயாரிக்கும் வேளையிலும் அவர் இறங்கியுள்ளார். அவர் சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு திரைப்படமும், சிம்புவை வைத்து ஒரு திரைப்படமும் இயக்க ஆயத்தமாகியுள்ளார் என்பது பற்றி அனைவருக்குமே தெரியும். அடுத்த ஆண்டு கலைஞர் 100 விழாவில் நடிகர் கமலஹாசன் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதாக பல செய்திகள் வெளியாகி உள்ளது. அதாவது கமலஹாசனை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அழைத்ததாகவும், கமலஹாசன் அவர்கள் நான் கண்டிப்பாக வருவேன் என்று கூறியதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அதன் பிறகு ரஜினிக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும், ரஜினிகாந்த் அவர்களும் அந்த விழாவில் நான் கலந்து கொள்வேன் என்று அவரும் கூறியதாக பல தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.